இந்த நாளிலே நாம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நம் வாழ்வில் பெருக அதிலே மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள் இன்னும் அதிகமாய் நம் நடுவில் நடைபெற நாம் ஜெபம் பண்ண போகின்றோம் ஸோ அதற்கு ஆதாரமாக ஒரு சில வேத வசனங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன் அப்போ சில நடவடிகள் இரண்டாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை முதலாவது நான் வாசிக்கின்றேன் அப்போ இரண்டாவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் வாசிங்க வாசிங்க அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது எல்லாரையும் நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் மாறும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் அல்ல நிரப்பப்பட வேண்டும் அவர் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல அப்பதான் நாம் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக விளங்க முடியும் சோ இந்த அனுபவம் இன்று வரை இயேசுவின் வருகை மட்டும் இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டது தேவனுடைய ஆவி இல்லாமல் கிறிஸ்து தேவகுமாரன் என்று அறிக்கை பண்ண முடியாது தேவனுடைய ஆவியை உடையவன் கிறிஸ்துவின் உடையவன் தேவ ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள் ஸோ இந்த அனுபவத்திலே முதலாவது மிக அடிப்படையான ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் அவர் அன்றைக்கு எல்லாரையும் நிரப்பினார் நிரப்பி அவர் கொடுத்த பாஷைகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட அந்த முதல் நிரப்பப்படுதல் நடந்தது இன்றைக்கும் அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் ஆவியானவர் தந்தர்களுகிற வரத்தின்படியே ஸோ இந்த அனுபவத்தில் யார் யார் இல்லையோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும் இப்படி பெற்றுக்கொள்ளாத கூட்டம் பெற்றுக்கொள்ள நாம் அதிகமாக ஜபம் பண்ண வேண்டும் காலங்கள் போகிறது வருகை சமீபமாக இருக்கிறது இன்றைக்கு பெந்தை சபைகளில் கூட பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறவருடைய எண்ணிக்கை அது பெருகி கொண்டு வருகிறது ரொம்ப சங்கடத்துக்குரியது பெந்தகுஸ்தே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்கள் கூட்டம் தேவ ஆவியானவர் அப்போ சிலர் ரெண்டிலே தந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தேவ ஆவியானவர் அப்போ சிலர் ரெண்டிலே தந்த உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் அதுதான் அடிப்படை அந்த அடிப்படையே மாறும் பொழுது அது சங்கடத்துக்குரியது அதனால் இங்கே கூட வந்திருக்கிறவர்கள் யாராவது பல வருஷமாக நான் இயேசு சுவை பின்பற்றுகிறேன் ஆனால் இந்த பரிசுத்தாவியினால் இன்னும் நிரப்பப்படலை அப்படி சொல்வீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கு வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டோட்டை கேளுங்க உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் நம்முடைய சபைக்கு வர வருகிறவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படாதவர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கணும் இப்படி நிரப்பும் பொழுது அநேக கிரியைகள் வெளிப்படுகிறது அது ஒன்றெண்டு முக்கியமானதை நான் சொல்லி அதற்காக கொஞ்ச நேரம் நாம் ஜபம் பண்ண போகிறோம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டு சொல்லுகிறது நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஆனால் பிலிப்பியர் ரெண்டிலே நாம் படிக்கிறது போல அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்தார் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பிதாவானவர் பரிசுத்த ஆவியை அவர் மேல் அனுப்பினார் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அந்த பரிசுத்த ஆவியானவரில் நிறைந்து மனுஷகுமாரன் பரிசுத்த ஆவியானவரில் நிறைந்து மக்களை விடுவிக்கிறவராய் மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் அவருடைய ஊழியத்தை இந்த பூமியிலே செய்தார் இயேசுவே சொல்லும் பொழுது நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார் அவர் தேவகுமாரன் என்கிற நிலைமையில் அவருடைய வல்லமை அதிகாரம் அது வேற ஆனால் பூமியில் மனுஷகுமாரனாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பரிசுத்த ஆவியினால் நான் பிசாசுகளை துரத்துறேன் மக்களை விடுவிக்கிறேன் சுகமளிக்கிறேன் நன்மை செய்கிறேன் அதுதான் அந்த அனுபவம் ஸோ அதே போல இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தேவன் தந்திருக்கும் பொழுது நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஜபங்களால் மக்கள் சுகமடைய வேண்டும் அல்ல நம்முடைய ஜபங்களால் கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகத்தின் வல்லமையால் பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும் அந்த கிரியைகள் நடக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும் பொழுது மார்க்கு சுசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் அல்லேலூயா ஸோ இது விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்து நாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆவியின் வல்லமை நம்மை நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது ஸோ வியாதிகளை சுகமாக்க பிசாசுகளை துரத்த எல்லா தீமைகள் தடைகள் எல்லாம் மாற்றப்பட அந்த தேவ வல்லமை பூரணமாய் நமக்குள் இருக்கின்றது அல்ல இல்லையா இதை நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டோம் விசுவாசத்தினாலே நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லேலூயா நம்முடைய சீஷர்களை அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொன்னார் ஸோ இது மிக முக்கியம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற கூட்டத்தாருக்குள் பரிசுத்த ஆவி பெற்ற நமக்குள் இருந்து இந்த அற்புத அடையாளங்கள் தங்குதடையின்றி நடக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் அதிகமாக வெளிப்பட வேண்டும் ஒவ்வொரு ஜபங்களிலும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளை சந்திக்கும் பொழுது பேசும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் இந்த கிரியைகள் வெளிப்பட வேண்டும் அதற்காக நாம் தாகத்தோடு ஜபிக்கணும் இல்லை என்று நான் சொல்லவில்லை அதே வேளையிலே இது போதாது அல்ல லூயா இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அனுபவங்கள் போதாது இன்னும் அது பலமாக வெளிப்பட வேண்டும் பிரத்யட்சமாக நடக்க வேண்டும் அதற்கு நமக்கு இன்னொரு பெரிய தாகம் தேவையா இருக்கிறது ஸோ இந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் பரிசுத்த ஆவியினால் கிரியைகள் பலத்த செய்கைகள் மக்கள் விடுதலை அடைய மக்கள் சுகமடைய மக்களுக்கு நன்மை உண்டாக அந்த கிரியைகள் நடக்க வேண்டும் இரண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சொன்னார் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இப்ப பரிசுத்தாவியானுடத்திலிருந்து வெளிப்படுகிற பல்வேறு கிரியைகளில் ஒரு முக்கியமான கிரியை ஆவியின் வரங்கள் வல்லமை விடுதலை இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் சத்தியத்தை போதிப்பார் சத்தியத்தில் நடத்துவார் பரிசுத்த வேதம் நமக்கு தந்திருக்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி தருகிறது ஆவியானுடைய ஒரு முக்கியமான காரியம் அலேலுயார் பிதாவானுடைய உள்ளத்தில் இருப்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து உபதேசித்ததை ஆவியானவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அவர் இன்னொரு உபதேசத்தை கொண்டு வராமல் தன் சுயமாய் பேசாமல் பரலோத்தின் தேவன் நமக்கு தந்தருளினதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் விகற்பம் இல்லாமல் தெளிவான சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறார் பரிசுத் ஆவி சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார் அல்ல லூயா இன்றைக்கு இதில் பிரச்சனை காணப்படுகிறது ஏதோ ஒரு சிலர் ஒரு சில சத்தியத்தை கொள்றாங்க இன்னொரு சிலர் ஒரு இன்னொரு சிலர் சத்தியத்தை கொள்றாங்க வேதத்தில் இருக்கிற மற்ற சத்தியங்களை விட்டு விடுகிறார்கள் தங்களுக்கு வசதியான தங்களுக்கு இஷ்டப்பட்ட தங்களுக்கு தங்களுக்கு அது தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இதிலே நிற்கிறாங்க ஆனால் இந்த பைபிள் அநேக சத்தியங்களை நமக்கு அறிவிக்கிறது எல்லா சத்தியத்தையும் பைபிள் சொல்லுகிறதா அதை நான் விசுவாசிக்க வேண்டும் அதை நான் அப்பியாசிக்கணும் நான் போதிக்கணும் மற்றவங்களை அதில் நடத்த நான் பிரயாசப்படணும் இந்த எண்ணம் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிறவர் அல்ல அப்ப அப்போ சத்தியம் நன்றாக வெளிப்பட வேண்டும் சத்தியம் வெளிப்படணும் பல இடங்களில் சத்தியம் சரியாய் வெளிப்படவில்லை சில ஊழியங்கள் சபைகளில் பார்த்தா ஒரு சைடா போய் கொண்டிருக்கிறது மறுசைடு நம்மிடத்திலும் எது இன்னும் சரியாய் வெளிப்படவில்லை அதை கற்று நமக்குள்ளும் வெளிப்படுத்த வேண்டும் இந்த ஒரு திறந்த உள்ளத்தோடு கூட நாம் சத்தியம் வெளிப்பட வேண்டும் முதலாவது ஆவியின் கிரியைகள் அற்புத அடையாளங்கள் நடக்கணும் இரண்டாவது சத்தியம் தெளிவாய் வல்லமையாய் பூரணமாய் வெளிப்பட வேண்டும் கத்தருக்கு மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ சிலர் ஒன்று எட்டு பரிசுத்தில வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் மக்கள் சாட்சிகளாக மாறணும் பரிசுத்தாவியானுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு கிரியை மக்களை கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக எழுப்புவது அதிலும் குறைவுகள் இருக்கின்றது நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய பேச்சு நடை உடை பாவனைகள் பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் கொடுக்கல் வாங்கல்கள் போன்ற இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ராமேன் சொல்லுவோம் அந்த விஷயத்தில் சீஷர்கள் குறைவுபடும் பொழுது கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் சீஷர்கள் அவரிடத்திலே குறை வரும் வெளியே உள்ளவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல வெளியே உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு இது ஒரு பெரிய தடையா இருக்கிறது சாட்சி வாழ்க்கை இல்லை எல்லாம் வாயில் இருக்கிறது அறிவில் இருக்கிறது ஆசையும் இருக்கிறது ஆனால் இல்லையே சாட்சி இல்லையே பேச்சில் சாட்சி இல்லை பேச்சுவார்த்தைகள் சரியில்லை போக்குவரத்துக்கள் சரியில்லை நடைவுடை பாவனைகள் சரியில்லை பழக்க வழக்கங்கள் சரியில்லை கொடுக்கல் வாங்கல்கள் சரியில்லை எப்படி அப்போ நாம் தான் கிறிஸ்துவுக்கு ரெப்ரசென்டேட்டிவ் ஸ்தானாபதிகள் உலகம் கிறிஸ்துவை நம்மில் காண விரும்புகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது அவர் வரும் பொழுது நம்மை சாட்சிகளாய் மாற்றுகிறார் அல்ல அவர் நமக்குள் இருந்தால் டெய்லி அந்த கிரியை செய்து கொண்டே இருப்பார் நமக்கு எந்த இடத்துல சரியான சாட்சி இல்லை வாழ்க்கையில் எந்த பகுதியிலே இன்னும் கிறிஸ்துவுக்கான நற்கந்தம் வீச முடியல அந்த இடத்திலே பரிசுத்தாவியானும் நமக்கு உணர்த்துவார் நமக்கு கற்றுத்தருவார் அப்ப அதிலே பரிசுத்தாவியானவருக்கு நாம் ஒத்துழைத்தால் அவர் சொல்றது கீழ்ப்படிந்தால் அந்த இடத்தை சரிபடுத்துவார் அந்த சாட்சியற்ற அந்த பகுதி அது சாட்சியுள்ள பகுதியாய் ஆவியானவர் மாற்றுவார் அல்ல லூயா கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது ஸோ இந்த விஷயத்திலும் இன்றைக்கு குறைவு இருக்கிறது ஸோ நிச்சயமாக அநேக காரியங்களை ஆவியானவர் செய்கிறார் இன்றைக்கு மூன்று முக்கியமான காரியங்களுக்காய் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானுடைய அற்புத அடையாளங்கள் விடுதலையின் கிரியைகள் பலத்த செய்கைகள் நம் நடுவிலும் நம் மூலமும் நன்றாக நடக்க வேண்டும் ரெண்டாவதாக இந்த பைபிள் சத்தியம் இன்னும் இந்த கடைசி காலத்திலே இயேசுவின் வருகை நாட்கள் நெருங்கி வேளையிலே தெளிவாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஒன்று மறைக்கப்படாமல் ஒன்று குறைக்கப்படாமல் மிகைப்படுத்தவும் படாமல் தெளிவாக ஆவியானவர் இதை செய்ய வல்லவர் நாம் அதை வாஞ்சித்து அதற்காக ஜெபிக்கணும் மூன்றாவதாக சாட்சிகளாக மாறணும் நாங்கள் சாட்சிகள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பின்னாடி தான் வந்துச்சு முதல்ல இயேசு பின்பற்றவங்களுக்கு சமுதாயத்திலே சாட்சிகள்னு தான் பெயர் இருந்துச்சு இவங்க சாட்சிகள் இவங்க கிறிஸ்துவின் சாட்சிகள் என்றுதான் இருந்துச்சு பிறகு சீஷர்கள் என்ற பெயர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதல் முதல் அந்தியோகியா பட்டணத்தில் சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் பைபிளே ரெக்கார்டு இருக்குது ஆகவே இன்றைக்கு நாம் இந்த மூணு விஷயங்களை கொஞ்சம் மனசில் எடுத்துட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் கத்தர் சமூகத்தில் இந்த மூன்று காரியமும் நன்னடுவில் இன்னும் நல்லா வரணும் எல்லா பெந்தக சபைகளில் வரணும் எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ள வரணும் அல்ல லூயா அப்படி வந்துச்சுன்னா ஒரு பெரிய வேல்டு வைடு ரிவைவலே வந்துடும் உலகளாவிய ஆவிக்குரிய உயிர்மீழ்ச்சி வந்துவிடும் அமேன் நான் சொல்ல எத்தனை பேருக்கு விருப்பமாக இருக்கு உண்மையா அந்த விருப்பத்தோடு ஜபிக்கணும் விருப்பம் மட்டும் இல்லை தாகம் நடக்கணுமே தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாதே அதான் தாகம் அதே மாதிரி இது நடக்கணுமே நடந்தாகணுமே தாகத்தோடு நீங்கள் அத்தனை பேர் ஜோம் பண்ணால் கர்த்தருக்கு இது பிரியமான விண்ணப்பம் அவர் கிரியே செய்வார் லே லூயா ஸோ எல்லாரும் ஜோம் பண்ணலாம் எல்லாரும் கத்தரை நோக்கி பார்ப்போம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவையில் மூலம் உரைத்து அதை அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் நிறைவேற்றினார் ஆவியானவரை ஊற்றினார் அவர் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அங்கே சொல்லப்பட்ட அந்த கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் ஹாலிலூ எல்லாரும் பாரத்தோடு வாஞ்சையோடு தாகத்தோடு ஆமேன் எப்படி ஜோமன போகிறீங்களா இல்லை வேறு ஜபக்குரி போட்டுருவோமா ஒருத்தர் வாய் திறக்கிற மாதிரி தெரியலையே ஆமாம் உலகத்தாராக நீங்கள் இருக்கக்கூடாது ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கணும் நல்ல வாய் திறந்து ஊக்கமாக போராடி ஆண்டவரை இது கண்டிப்பாக நடக்கணும்ப்பா ஆவியானவர் எங்கள் மத்தியில் இன்னும் பலமாக வெளிப்படணும் இன்னும் பலமாக கிரியை செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வாய் திறந்து ஆமேன் நல்லா ஜபிக்க ஆரம்பிங்க ஹாலே லூயா தேவனே மது ஆவியை இன்னும் ஊற்றுமையா ஆவியானவரே இன்னும் கிரியேட்சிங்க ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா எல்லா உதடுகளும் திறக்கணும் எல்லா உதடுகளும் தரக்கணும் சில வேலை சிலர் இந்த ஜபத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு வந்திருப்பீங்க உங்களுக்கும் நடக்கும் ஆவியானவருடைய இந்த கிரியை வெளிப்படும் பொழுது எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதனால் ஒரு சுயநலமாக இருந்து ஜபிக்க வேண்டாம் ஏதோ உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்று நடக்கணும் என்று மட்டும் பிடித்து ஜபிக்க வேண்டாம் இந்த கிரியை வெளிப்படும் பொழுது எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் வாய் தரங்க சிலருக்குலாம் வாயே திறக்க வாய் தரந்து ஜபிக்கணும் ஆமேன் ஆமேன் வியாதி சுகமாகணும்னு சுகம் பண்ணும்போது எனக்கு கடன் எல்லாம் மாறணும்னு ஜபிக்கும் பொழுது எவ்வளவு ஊக்கமா ஜபிக்கிறோமோ அதை விட அதிகமாக ஆவிக்குரிய விஷயத்துக்கா ஜபிக்க பழகணும் இதுவே முதல் குறைபாடா இருக்கிறது அதனால கொஞ்சம் வாய் தரங்க இன்னும் வாய் தரந்தா தான் நான் விடுவேன் இல்லாம நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாம் வாய் தரங்க வாய் தரங்க நல்லா சத்தம் வரட்டும் ஆமின் சகோதரர்கள் தேவனே பொழுது நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் பலமாக விளங்கும்படி செபிக்கிறோம் ஐயா என் தேவனே பரிசுத்த ஆவியே ஓ ஹலூயா ஹல கடந்த காலங்களில் கிரிய செய்ததை விட இந்நாட்களில் நீர் பலமாக கிரிய செய்ய வேண்டும் ஆவியானவரு வல்லமையாக கிரிய செய்ய வேண்டும் ஆவியானவரு உங்களுடைய அற்புத அடையாளங்கள் பலமாக நடக்க வேண்டும் ஆவியானவரு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இன்னும் வல்லமையாய் வெளிப்பட வேண்டிக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் ஐயா ஆமீன் ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஆவிலும் ஆத்மாவிலும் கர்த்தருடைய வல்லமை அனுதினமும் வெளிப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவர அற்புத அடையாளங்கள் அனுதினமும் நடக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களிலும் இயேசுவே இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய விஷயங்களிலும் தேவனுடைய அற்புத கிரியைகள் பரிசுத்தாவியானுடைய பலத்த செய்கைகள் அனுதினமும் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா ஆவியானவர் ஓ ஹலலூ எங்கள் ஆவியாத்மா சரீரம் எங்கள் வாழ்வின் எல்ல எங்கிலும் கிரியை செய்யக்கூடியவ எங்களுக்கு வேண்டிய சகல விஷயத்திலும் கிரியை செய்யக்கூடியவ ஹலலூ லூயா ஹலலூ லூயா ஹலலூ லூயா உங்களுடைய பலமான கிரியை எதிர்பார்த்து வாஞ்சையோடு கேட்கிறோம் ஆண்டவரை அப்பா இப்பொழுது இருக்கிறது போதாதப்பா இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கிறது செய்வது எங்கள் ஒவ்வொரு தனி வாழ்விலும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் எங்கள் இந்த தேசத்திலும் நீங்க இன்னும் பலமான கிரியைகளை செய்ய வேண்டும் நோயாளிகள் சுகமாகின்ற கிரியைகள் இன்னும் வல்லமையாய் பலமாய் நடக்க வேண்டும் அப்பா திரள் கூட்டமாக எல்லா நோயாளிகளும் சுகமானால்

நடக்க ஜபிக்கிறோம் உச்சம் தலைமுத உள்ளம் கால் வரை ஒவ்வொருடைய சரீரங்களிலும் அனுதினமும் அற்புதம் நடக்க ஜபிக்கிறோம் அந்த ஆடு அப்பத்தை நீர் தருகிற அந்த பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகத்தையும் அனுதினமும் கட்டளையிட நாங்கள் வேண்டிக் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பிசாசுடைய நேரடி கிரியைகள் மறைமுக கிரியைகள் ஆண்டு உரை அவைகள் முற்றிலும் அழிந்து மாறும்படியாக பிசாசினிடமிருந்து அவனுடைய கிரியைகளில் இருந்து பரிபூர்ண விடுதலை பெற்ற மக்களாக சீஷர் கூட்டம் வல்லமையாக எழும்பத்தக்கதாகை விடுதலையும் சுவாதீனம் உள்ள பிள்ளைகளாய் எழும்பத்தக்கதாக இந்நாட்களில் ஆவியானவர் இன்னும் பலமாய் கிரிய செய்யப்பா தேவனுடைய ஆவியினாலு பிசாசுகளை துரத்தினதாக இயேசு சொன்னீரே உமை குறித்து அப்போ சில பத்து பத்தெல்ல சொபொழுது ஆவின் அபிஷேகத்தால் வல்லமையால் நிறைந்து இயேசு மக்களை விட்டுவிக்கிறவராய் சுற்றித் சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்கிறவராய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலமான கிரியைகள் இன்றைக்கு நடக்கட்டப்பா இன்னும் வல்லமையாய் பலமாய் நடக்கும்படியாய் பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படும்படியாய் இருளின் ஆயுதங்கள் முறிந்து ஓடி போகத்தக்கதாய் இந்த மந்திரவாதிகள் பில்லி சூனியவாதிகளுடைய எல்லா எதிர்கிரியைகள் முற்றிலும்

எங்களுக்கு ஜெபிக்கிற எங்களுக்குள் அது பலமாய் வெளிப்படும்படியும் எங்கள் குடும்பங்களுக்குள் வெளிப்படும்படியாய் ஜபிக்கிறோம் இன்று யார் யார் நோயாளிகளாய் வியாதியஸ்தராய இருக்கின்றார்களோ ஒவ்வொருவரை கத்த சந்திக்கும்படியோ கொல்லாத காய்ச்சல்கள் விடுதலையாக்கணும் எலும்பு நரம்பு பிரச்சனைகள் வந்து விடுதலையாக்கணும் எல்லாவித சரித உறுப்புகளின் பாதிப்புகள் குறைபாடுகள் வந்து விடுதலையாக்கணும் எல்லாவித வியாதி பலவீன கட்டுகள் விடுதலையாக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபம் நாங்கள் ஏற பொழுதே பிரத்யட்சமான அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா கிரியைகள் பலமாக நடக்கட்டும் தகப்பனே பிசாசின் எழுந்தேற விடாமல் தடுக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் தொழில்கள் ஆமையின் வேலைகள் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியாமல் இருக்க பிசாசு எடுக்கிற மறைமுக கிரியைகள் எல்லாவற்றையுமே அழித்து ஆவியானவர் எல்லா தேவ மக்கள்

வல்லமையாய் வெளிப்படுவீராக ஓ பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட் கத்தருடைய சபைகளில் ஆராதனைகள் ஜபங்கள் கூட்டங்கள் பிரசங்கங்கள் இவைகளின் வேளையில் மக்களுக்கு ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நன்மைகள் உண்டாகட்டும் அப்பா விட்டுதலைகள் உண்டாகட்டும் அப்பா சுகம் உண்டாகட்டும் தகப்பனே ஜபிக்கிறவர்கள் தொடர்ந்து ஊக்கமாய் தாகத்தோடு ஜெபியுங்கள் கடமை ஜப பிரயோஜனப்படாது தாகத்தோடு ஜெபித்தா ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வா மகிமையான கிரியைகள் வெளிப்பட ஜெபிக்கிறோம்ப்பா அப்படியே சத்தியம் வெளிப்படும்படியா எல்லாரும் சேர்ந்து ஜோமனோ வாய் திறந்து வார்த்தையை சொல்லி எல்லாரும் ஜோமனோ தப்பனே எங்களை வாழ வைக்கின்ற சத்தியம் எங்களை நித்தியம் வரைக்கும் வாழ வெளிக்கென்ற சத்தியோ அந்த சத்தியத்தை இந்த வேத வசனங்களில் எழுதி தந்துக்கிறீர் அது इन நாட்களில் பலமாக வெளிப்பட தகப்பனே பலமாக வெளிப்பட nume தகப்பனே பலமாக தெளிவாக வெளிப்பட தகப்பனே பூரணமாக வெளிப்பட nume தகப்பனே அரை குறையாய் சத்தியோ அறிவிக்கப்படுகிற இடங்களில் ஆவியானுடைய கிரியை வெளிப்பட nume அப்பா ஆமென் மறைக்கப்பட்ட சத்தியங்கள் வெளிச்சத்திலே வர வேண்டுமே அப்பா அந்த ஆபிரகாம் காலத்திலே வெட்டப்பட்டது பின்பு சத்துருக்களால் தூற்ற

வசனத்தால் ஜனங்கள் திருப்தி அடையும்படி உள்ளான மகிமையை காணும்படி வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி இயேசுக்கு வல்லமையான உறுதியான சாட்சிகளாய் எழும்பும்படி வார்த்தைகளை அனுப்போ சத்தியத்தை அனுப்போ உபதேசங்களை எங்களுக்கு தாரோ ஹாலே லூ யா ஹாலே லூ யா லூ யா லூ யா அப்படி எல்லாரும் ஊக்கமாக எங்களை சாட்சிகளாய் நிறுத்தும் என்று எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் எங்கள் தகப்பனே பரிசு தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே நல்ல நல்ல மற்ற காரியங்களுக்கு ஜெபிக்கிறது போல ஊக்கமாக ஜோம் பண்ணுங்க ஊக்கமாக ஜோம் பண்ணுங்க எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க என்னை சாட்சியாய் நிறுத்தோம் எங்கள் குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்தோம் எங்கள் சபையை சாட்சியாய் நிறுத்தோம் அப்பா சாட்சி இந்த தேசம் நிரப்படட்டும் என்னை சாட்சியாக்கும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா எங்கே குறைபாடு இருக்கிறதோ அங்கே பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு கிரிய செய்யணும் எங்களுடைய வாழ்வில் எதில் குறைபட்டு நிற்கிறோ எதில் நீங்க விரும்புகிற அந்த நல்ல வாசனை வரவில்லை நல்ல சாட்சி வெளிப்படவில்லை அதிலே வல்லமையாய் கிரிய செய்யும் ஐயா வல்லமை

வசனத்தின் சாட்சி எங்களிடத்தில் வெளிப்பட உதவி செய்யுங்கப்பா எங்கள் ஊழியங்களில் வெளிப்பட உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய ஜீவிதங்களில் வெளிப்பட உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் பழக்க வழக்கங்கள் போக்குவரத்துகள் ஆமேன் ஹாலே லூயா நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் நல்ல சாட்சி உண்டாகட்டும் அப்பா சாட்சி உண்டாகட்டும் அப்பா இயேசுவே நீர் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் மகிமையான கிரிய செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம் ஆமின் நாளைக்கு எல்லா சபைகளிலும் பெந்த கொஸ்தே நாளானபடினாலே ஆமையின் பல ஆமையின் சில இடங்கள்லாம் விழாக்கள் மற்றும் இந்த ஐக்கிய கூடுகைகள் ஐக்கிய ஜபங்கள் எல்லாம் நடைபெறுகிறது ஆமையின் ஆவியானவர் ஒரு விசை கூட பின்மாறிய ஊற்றும்படி எல்லாரும் ஜோ பண்ணுவோம் கரத்தை உயர்த்தி ஜோ பண்ணுவோம் பிதாவே உமை நோக்கி பார்க்குறோம் பிதாவே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் பரிசுத்த ஆவியை அன்றைக்கு சீஷர் மேல் ஊற்றினது போல நாளை ஆண்டு வரே எல்லா சபைகளுக்குள்ளும் ஒரு உயிர்மீழ்ச்சியை தாரும் ஐயா இதே வார்த்தை எல்லாரும் சொல்லி கேளுங்க ஆண்டு ஒரே ஒரு உயிர்மீழ்ச்சியை தாரும் ஐயா ஒரு உயிர்மய்சியை தாரும் ஆவிக்குரிய உயிர்மய்ச்சியை தாரும் பலமான ஒரு கிரியை நடக்கட்டும் மறுபடியும் ஆவியானுடைய கிரியைகள் இந்த தேசமெல்லாம் ஆமையன் மகிமையாய் நிரப்பப்படத்தக்கதாய் பரவத்தக்கதாய் ஒரு பலமான கிரியை சபைகளுக்குள் நடப்பிக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே ஐக்கிய ஜபங்கள் ஐக்கிய கூட்டங்கள் அப்படியெல்லாம் நடக்கிற இடங்களில் பரிசுத்தாவியான் அவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே நமது வல்லமை வெளிப்படுவதாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்த நம்முடைய ஜபங்களை கேட்டதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் ஆமே நாமே 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 ஹாலே லூயா பர்லோக பிதாவே சர்வ வல்லமை உள்ள தகப்பனே இன்றைக்கு பரிசுத்தாவியானுடைய கிரியைகள் எங்கள் நடுவிலும் இந்த தேசத்திலும் பலமாய் வேண்டுமென்று நாங்கள் ஜெபம் பண்ணினோம் அன்பு தகப்பனே நிச்சயமாக பரிசுத்தாவினால் உண்டாகிற விடுதலையின் கிரியைகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய சத்தியம் தெளிவா இன்னும் பூரணமாய் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் எங்களை சாட்சிகளாய் உருவாக்குகிறீர் அந்த அனுபவத்தில் நாங்கள் எல்லாரும் உம்முடைய கிரியைகளை அதிகமாய் பெற்று நல்ல சாட்சிகளாய் பிரகாசிக்க எல்லாருக்கும் கிருபை அளிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அன்பு தகப்பனே நாளை நடைபெறுகிற பரிசுத்த ஆராதனைகளை நீர் ஆசீர்வதியும் ஒன்று கூட வல்லமையாக இறங்கி ஆண்டவர் நிரப்பி வழிநடத்த நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பு தகப்பனே இந்நாட்களில் தேசத்தில் இந்த நாடா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வருகிறது அதில் எஞ்சிய கட்ட தேர்தல்களை கர்த்தர் பொறுப்படுத்த சமாதானத்தோடு அமை நீதி நேர்மையோடு நடக்க வழி செய்யும்படி கெஞ்சுகிறோம் அந்த ஜூன் போர்த் ரிசல்ட் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் அந்நாளில் நாங்கள் எல்லாரும் மையாகவே மகிழத்தக்கதான ஒரு நல்ல பலனை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்பட இந்த தேசம் கர்த்தருக்கு பிரியமாய் எழும்ப ஏற்ற ஒரு ஆட்சியை நீர் ஏற்படுத்தி தருவீராக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நீதிமானை ஒரு ஞானியை ஒரு தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளையை பிரதம மந்திரியா எழுப்பித்தர வேண்டிக் கொள்ளுகிறோம் மந்திரிகளா எழுப்பித்தர வேண்டிக் கொள்ளுகிறோம் எம்பிக்களா எழுப்பித்தர வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா தேவன் அப்படி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த நாட்களில் கோடை வெயில் மிகவும் கஷ்டப்படுத்தின வேளையிலே ஊடாக கோடை மலைகளை தருகிறதற்காய் செலுத்துகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரித்து கேட்டு கிருபை கூர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த கோடை மலைகள் அவைகளால் எந்த சேதம் ஏற்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் இன்னும் கிருபை கூர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் இயற்கையின் மேல் கர்த்தருடைய கரம் இருப்பதாக நாதா ஆசீர்வதித்து நடத்துவீராக ராஜா பாதுகாவல் உண்டாயிருப்பதாக ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக நன்மைகள் பெருகுவதாக எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் எதிர்பார்க்கும் நல்ல கிரியைகள் எங்கள் வாழ்க்கைகளில் மக்களின் வாழ்க்கைகளில் பெருக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் இன்றைக்கும் யார் யார் பலவீனத்தோடு சரீரத்தில் வியாதிகளோடு வேதனைகளோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்து உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன உருக்கம் உன்னுடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படியாய் இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்காய் வேண்டிக் அந்த கிரியை அவர்கள் சரீரத்தில் உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் நீ சுகம் ஆக்கும்படி ஜெபிக்கிறோம் வேதனைகளை நீக்கும்படி ஜபிக்கிறோம் இந்த பாதிப்புகளை அகற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லாம் மருத்துவம் மருத்துவம் என்று எவ்வளவோ அதனாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா செலவுகள் மிஞ்சி போய்கொண்டே இருக்கிறதப்பா வேதனை நீங்கவில்லையே தகப்பனே நிம்மதி இல்லையே தகப்பனே ஒரு மன உருக்கம் வேண்டும் ராஜா ஏசு உருகி அவனை தொட்டா அவன் அப்பொழுதே ஆனான் என்று நாங்கள் படிக்கிறோமே அது போல அப்படிப்பட்டவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர்மையிலும் இப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் உருக்கம் கிறிஸ்துவின்பிக்கிறோம் இப்பொழுது என் ஆண்டவர் இயேசு அவர்களை சுகமாக்க சுகமாக்கிறோ பலன் தரும்படியாக நல்ல ஒரு விடுதலை தருவீராக பிசாசின் போராட்டங்களால் பல்வேறு பிசாசின் மறைமுக தாக்குதல்களால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சாபங்களை தரித்திரங்களை பலவித கட்டுகளை அடிமைத்தனங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டும் வேண்டிக் அந்த பிசாசின் தந்திரங்கள் அங்கே முறியடிக்கப்படத்தக்கதாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் பெறத்தக்கதாக அந்த சாபங்கள் முறிந்து போக தரித்திரங்கள் அகன்று போக எல்லா கட்டுகள் உடைந்து போக அடிமைத்தன நுகங்கள் முறித்து போடப்பட இயேசுவே உங்க பாதத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இன்று கர்த்த இந்த ஜெபத்தை கிருபையாய் கேட்டு அற்புதம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா அநேக இந்த உலகத்தில் ஏதோ கிடைத்தால் போதும் என்ற ஒரே கொள்கையோடு வாழுகிறார்கள் அப்பா ஆத்மாவை குறித்த ஒரு கவனம் இல்லை தகப்பனே நித்தியத்தை குறித்த கவனம் இல்லை தகப்பனே அப்படிப்பட்டவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அன்றைக்கு ஆவியானவர் இறங்கின அந்த நாளிலே நீர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உணர்வை கொடுத்தீர் அவர்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டார்கள் அவன் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய் உணர்வடைந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பேதர் மூலம் உபதேசத்தை வெளிப்படுத்தினீர் தகப்பனே அதுபோல இன்றைக்கு அநேக மக்கள் உணர்த்தப்பட வேண்டும் அவர்கள் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி வாழ்க்கையில் சரியான விடுதலை பெற்று வாழும்படி அனுகிரம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இன்னைக்கு ஜெபத்திலே கூடி வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இவர்கள் வாழ்வில் எங்கே என்ன தேவை இருக்கிறதோ என் ஆண்டவர் இயேசுவதை சந்திப்பீராக இவர்களுக்காக ஒரு அதிசயம் நடப்பிப்பீராக இவர்கள் வாழ்விலே பலனடைந்து ஆமின் கர்த்தருக்காய் எழும்ப உதவி செய்வீராக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த கிரியைகள் எல்லாம் எங்கள் மூலம் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக இன்று இந்த சபையில் நடைபெறுகிற ஜபங்களை ஆசீர்வதியும் நாளை பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக மற்றும் எல்லா சிறுவர் வாலிபர் குடும்பங்கள் என்ற எல்லாருக்கும் நடக்கிற கூட்டங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அந்த ஒரே புத்தளம் கிராமத்தை நீர் ஆசிர்வதித்து அங்கே நடைபெறுகிற சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருப உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் நாளை இரவு நடக்கிற செட்டிக்குளம் சபையின் கன்வென்ஷன் மீட்டிங்காக ஜெபிக்கின்றோம் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் அல்லேலூயா பிரை சொல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் பிரை சொல்லா கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்